லிங்க சுகூரில் ஸ்ரீ வரதேந்திரர் கேட்ட வைகோர் போர். ஸ்ரீ வசுதேந்திரர் பிருந்தாவனஸ்தரானதும் 1761 பட்டத்திற்கு வந்த ஸ்ரீ வரதேந்திரர் சஞ்சார கிரமத்தில் 1765 லிங்க சுகூருக்கு திக்விஜயம் செய்கிறார். மாண்வி ஸ்ரீனிவாசாச்சார் மூலம் ஸ்ரீ வரதேந்திரர் குறித்து அநேகம் கேள்விப்பட்டிருந்த நிலையில் அந்த ஸ்ரீ வரதேந்திரர் லிங்க சுகூருக்கு விஜயம் செய்ததில் ஊரின் ஷான்போகரான யோகீந்திரர் தடபுடலான வரவேற்பை நல்கி தனது இல்லத்திலேயே ஸ்ரீ வரதேந்திரரை எழுந்தருளி செய்து மகிழ்ந்தார். ஷான்போகரும் ஊரில் உள்ள எல்லோரையும் ஸ்ரீ மூலராமர் பூஜையை காண அழைத்திருந்ததால் தினம் தினம் கூட்டம் அதிகரித்து கூடியது. தீர்த்த பிரசாதத்திற்கு இடமின்றி பந்தி பந்தியாய் போட வேண்டிய நிலையாயிற்று. இவ்வளவு கூட்டம் வருகிறதே, உங்கள் வீட்டு தோட்டத்தில் கொல்லைப்புறத்தில் பெரிதாய் வைக்கோற் போர் இருக்கிறதே, அந்த இடத்தை சுத்தம் செய்திருந்தால் எல்லோருக்கும் இடம் போதுமானதாய் இருந்திருக்குமே என்று ஷான்போகரிடம் கேட்டார் ஒருவர். செய்திருக்கலாம் தான், ஆனால் மலை போல் உள்ள வைக்கோலை எடுத்து இன்னொரு இடத்தில் வைப்பதற்கு இடம் வேண்டுமல்லவா? அதுவுமின்றி ஏனோ அந்த எண்ணமே தோன்றவில்லை எனக்கு என்று பதிலளித்தார் ஷான்போகர் யோகீந்திரர். எப்படியோ வந்திருந்த பக்தர்கள் யாருக்கும் உணவு இல்லை என்கின்ற வார்த்தை வராமல் வயிறார தினம் தினம் உண்டு சென்றனர். ஸ்ரீ வரதேந்திரர் லிங்கசுகூரிலிருந்து புறப்படும் நாள் வந்தது. ஸ்ரீ மூலராமர் பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதம் ஆன பின்பு ஷான்போகர் ஸ்ரீ வரதேந்திரருக்கு காணிக்கைகளை எடுத்து சென்று அவர் முன் வைத்து வணங்கி நின்றார். ஸ்ரீ சுவாமிகள் இந்த எளியனின் காணிக்கைகளை ஏற்று அனுகிரகிக்க வேண்டும், அனுகிரகிப்பதில் எந்த ஆக்ஷேபனையும் இல்லை, ஆனால் இந்த காணிக்கையை யாம் ஏற்பதற்கில்லை. ஏன் சுவாமி, நாங்கள் ஏதேனும் குறை வைத்தோமா? அப்படியிருந்தால் மன்னித்தருளுங்கள் சுவாமி. ஷான்போகரே, யாம் காணிக்கையே வேண்டாம் என்று கூறவில்லை, இந்த காணிக்கை வேண்டாம் என்றுதான் கூறினேன். அப்படியானால் வேறென்ன காணிக்கை வேண்டும் என்று சொல்லுங்கள் சுவாமி, இப்போதே நிறைவேற்றுகிறேன். உமது வீட்டிற்கு பின்புறம் இடம் இருக்கிறதல்லவா, அதாவது வைகோர் போர் இருக்கிறதல்லவா, அந்த இடம் எமக்கு வேண்டும். இதுதானா? இதுதானா? இதைவிட வேறென்ன பாக்கியம் வேண்டும் எனக்கு? இப்போதே தான பத்திரம் எழுதி தருகிறேன், அந்த இடத்தை இப்போதே தாரை வார்த்து தருகிறேன், ஆனால் எழுத்துப்பூர்வமாக நிறைவேற்ற ஓரிரு நாட்கள் ஆகும். ஸ்ரீ சுவாமிகள் இங்கு மேலும் சில நாட்கள் தங்கி செல்ல வேண்டும் என்பதுதான் எனது பிரார்த்தனை என்று ஷான்போகர் கேட்டுக்கொண்டதும் ஸ்ரீ வரதேந்திரரும் ஆகட்டும் ஆகட்டும் என்றார். அவ்வாறே பத்திரப்பதிவு ஆனதும் திரளான மக்கள் முன்னிலையில் ஷான்போகரின் தானத்தை எடுத்துரைத்து எதற்காக முதலில் அவர் கொடுத்த காணிக்கையை ஏற்காமல் வீட்டின் பின்புற வைகோற்போர் பகுதியை யாம் கேட்டு பெற்றோம் என்பதெல்லாம் புரிய இன்னும் சில காலம் பிடிக்கும். ஸ்ரீ மூலராமன் உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்வை அருளட்டும் என பிரார்த்தித்து உங்களை ஆசிர்வதிக்கிறோம் என்று அருளி லிங்கசுகூரினின்றும் ஸ்ரீ வரதேந்திரர் வடதிசை நோக்கி திக்விஜயம் மேற்கொண்டார். கிருஷ்ணா துங்கபத்ரா ஆறுகளை கடந்து உத்தர திக்கில் பயணித்து சஞ்சார கிரமத்தில் குவாலியர் சென்று சேர்ந்தார். அப்போது குவாலியரை ஒரு ஸ்மார்த்த பிராமணர் ஆண்டு கொண்டிருந்தார். ஸ்ரீ வரதேந்திரரின் பாண்டித்யத்தையும் ஞானத்தையும் உணர்ந்து அனுபவித்து ஸ்ரீ வரதேந்திரருக்கு அடிமையானார். ஸ்ரீ வரதேந்திரருக்கு அநேக தானங்களும் தந்து மகிழ்ந்தார். பின்னர் உத்தர திக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணித்தார். 1769 வீர வெங்கட திருமலைராயா உள்ளிட்ட அநேகர் ஆங்காங்கே பூமி தானம் உள்ளிட்ட அநேக தானங்களை ஈந்தனர். தானபுரா கிராமமெல்லாம் ஸ்ரீ வரதேந்திரருக்கு இப்படி தானமாக வந்ததுதான். பின்னர் யாத்திரை கிரமத்தில் மந்திராலயம் வந்த ஸ்ரீ வரதேந்திரர் வெகு காலம் அங்கேயே முகாமிட்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் மாண்வி ஸ்ரீனிவாசாச்சார் ஸ்ரீ ஜெகநாததாசராகவும் லிங்கசுகூரு ஷான்போகர் யோகீந்திரர் ஸ்ரீ பிராணேசதாசராகவும் பற்பல இடங்களுக்கு சஞ்சரித்து ஸ்ரீ வரதேந்திரர் மந்திராலயத்தில் முகாமிட்டிருக்கையில் இவர்களும் உடனிருந்தனர். மந்திராலயத்தை விட்டு பெரிய மனமில்லாமல் நெடுங்காலம் இருந்தும் இருந்த திருப்தி இல்லாமல் ஸ்ரீ வரதேந்திரர் அங்கிருந்து கர்நாடக பயணம் மேற்கொண்டார். அவ்வாறு செல்கையில் கிபி 1782 சித்தல்துர்கா மாவட்டத்தில் சென்னகிரி கிராமத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனத்தை பக்தர் ஒருவருக்கு கனவில் வந்தபடி 144 சாலகிராமங்களை வைத்து பிரதிஷ்டை செய்தார்.
சித்தல் துர்கா மாவட்டம் சென்னகிரியில் ஸ்ரீ வரதேந்திரர் பிரதிஷ்டை செய்தது போல அதற்கு முன்பே சித்தல் துர்காவில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் ஸ்ரீமத் சுமதீந்திரரால் 1692 முதல் 1725 வரை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஸ்ரீ சுமதீந்திரர் குறித்து 8 பாகத்தில் நிறைய காண இருக்கிறோம். பின்னர் ஸ்ரீ வரதேந்திரர் பாரதத்தின் வடக்கு பகுதிக்கு திக்விஜயம் மேற்கொண்டு கடைசியில் புனே பகுதிக்கு சென்று ராமசாஸ்திரியுடன் வாதிட்டு அவரது வீட்டையே தானமாய் பெற்று 1785 பிருந்தாவனஸ்தரானார் என்பதை எல்லாம் முன்பே பார்த்தோம். ஸ்ரீ பிராணேசதாசர் ராமணமனே ராமனிக்கே ஆயுது என்று சொன்னதை எல்லாம் பார்த்தோம். ஆனால் லிங்கசுக்கூரில் ஸ்ரீ வரதேந்திரர் பிராணேசதாசரின் மனையின் பின்புறத்தை தானமாக பெற்றதோடல்லாமல் ஏன் பெற்றேன், எதற்காக பெற்றேன் என்பது பின்னர் தெரிய வரும் என்று கூறியிருந்தாரே தவிர 1785 வரை ஏதும் சொல்லாமலேயே பிருந்தாவனஸ்தராகிவிட்டார். ஸ்ரீ பிராணேசதாசரும் மந்திராலயத்திலும் பின்னர் அவருடன் சில இடங்களுக்கு சென்ற போதும் அந்த வைகோர் போர் பகுதி அப்படியே இருக்கிறதே என்று நினைவூட்டிய போதும் பொறு பொறு என்று சொன்னாரே தவிர 1785 வரை எந்த பதிலும் வரதேந்திரரிடமிருந்து வரவில்லை. ஸ்ரீ வரதேந்திரரிடமிருந்து பதில் வரவில்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும், உங்கள் கனவெல்லாம் நிறைவேறும், பிருந்தாவனத்தை தரிசிப்போம் வாரி என்று சென்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயத்தின் இறுதியில் சொன்னீர்களே, இதற்கு பதில் சொல்லுங்கள் என்கிறீர்களா? அடுத்தடுத்த அத்தியாயங்களில் இருக்கிறது என்பதில் என் பதில் இருக்கிறது.